இந்த வன்முறைக்கு எதிராக நாம் எல்லோரும் இங்கே திரண்டு குரல் கொடுக்க நின்றிருக்கிறோம். இந்த வன்முறை என்பதை பொறுத்தமட்டில் நாம் பாஜகவிடமிருந்து இந்த வன்முறையை பிரித்து பார்க்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அரசியலை காட்டிலும் இதுபோன்ற வன்முறை செயல்கள் மற்றும் மக்கள் மத்தியில் வெறுப்புகளை தூண்டிவிட்டு எதிரெதிராக நிறுத்துவது என்பதுதான் அவர்களுடைய அரசியலாக இருந்து வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இந்த தேர்தல் வெற்றிகள் என்பதையெல்லாம் கூட நாம் மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த முறை அவர்கள் பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் இதற்கு முந்தைய தேர்தலில் அவர்கள் ஒரு இடம் கூட பெற முடியாத அளவிற்கு பலவீனமாக இருந்தார்கள் என்பதையும் இன்று அவர்கள் எவ்வாறு இந்த ஆட்சி அமைப்பை கைப்பற்ற முடிந்தது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தேர்தல் மற்றும் அரசியல் அமைப்புகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவர்களை பொறுத்தமட்டில் இன்று பெரும்பான்மை என்பதை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் கட்டலாம். ஆனால் அவர்கள் எவ்வளவு வாக்கு சதங்கள் பெற்றார்கள் என்பதை நாம் கணக்கிட்டு பார்த்தோமானால் சிபிஎம் கட்சிக்கும் அவர்களுக்கும் இடையிலான வாக்கு வேறுபாடு என்பது வெறும் 6% என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று கணக்கிடும் பொழுது இது மாறுகிறது. அந்த வகையில்தான் நம்முடைய இந்த தேர்தல் முறையிலேயே இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சரி, சென்ற முறை அவர்களால் ஒரு இடம் கூட பெற முடியாத நிலையில் இந்த முறை அவர்கள் எவ்வாறு இவ்வளவு இடங்களை பெற முடிந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அவர்கள் யாருடன் இப்பொழுது கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என்பது இதில் முக்கியமான ஒன்று. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன? திவிப்ரா லேண்ட் என்கிற பெயரில் அவர்கள் தங்களுக்கென ஒரு தனியான மாநிலம் ஒன்றை கேட்கிறார்கள். அப்படி தனி மாநிலம் கேட்பது தவறு என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை. ஆனால் தனி மாநிலம் கேட்பது என்பதை பொறுத்தமட்டில் பாஜகவினுடைய இந்த கருத்துக்கள் எப்படி அவர்களுடன் இணைகின்றன என்பதை நாம் கவனிக்கணும். பாஜகவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று மொழிவாரி மாநிலம் என்பதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது. அவர்களுடைய அடிப்படை திட்டங்களில் ஒன்று இந்தியாவை 72 நிர்வாக அலகுகளாக பிரித்து அந்த அடிப்படையில் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்பது. அதன் மூலம் மொழிவாரி அடையாளங்கள் என்பது இந்தியாவில் இல்லாமல் செய்து பெரும்பான்மை மதம் இன்டு சிறுபான்மை மதம் என்கிற ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி நிறுத்துவது என்பது அவருடைய அடிப்படை கொள்கை என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால்தான் அவர்கள் எப்படி இந்த திவிப்ரா லேண்ட் என்கிற இந்த கோரிக்கையை ஆதரித்து இன்று அவர்களுடன் நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் அனைத்தையுமே நமக்கு கூர்ந்து கவனித்தோமானால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட இன்று 75-90 ஆண்டுகளுக்கும் முன்னதாக உருவாகி வளர்ந்த இந்த பாசிச அமைப்புகளுடைய ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு விதமான தந்திரங்களையும் அவர்கள் இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த ஆட்சிக்கு வந்த இந்த உடன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஒன்று அவர்கள் இன்னொரு படை வீரர்களுக்கான பயிற்சி கல்லூரி ஒன்றை அவர்கள் திறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவ்வாறு படை வீரர்களுக்கான பயிற்சி கல்லூரி என்பது கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 70-80 ஆண்டு காலமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதன்முதலில் இங்கிருந்து சென்று முசோலினியை சந்தித்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய பலில்லா என்று சொல்லக்கூடிய இது மாதிரி மக்களையே ஆயுதத்தவர்களாக மாறி அவர்களுக்கு எதிரிகளை எதிர்ப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த வகையில் அதே மாதிரி பாணியில் அவர்கள் கொண்டு வந்து இங்கே உருவாக்கிய ஒரு கல்லூரி கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக மக்களை அவர்கள் இராணுவத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை என்பதை பெறுகிறது. அவர்களுக்கு இராணுவத்துக்கு தயார் செய்து என்பது இராணுவ பேச்சு மட்டுமல்ல, மற்றபடி அவர்கள் தங்களுடைய கொள்கைகளையும் அந்த மக்களுடன் ஏற்றி ஆயுதம் தாங்கியவர்களிடம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்று அவர்கள் 2 முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2வதாக ஒன்றை ஒரு இராணுவ பள்ளியை தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் 5 பள்ளிகளை அவர்கள் அடுத்தடுத்து தொடங்குவதற்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். முழுக்க முழுக்க பிஜேபி அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அன்று எப்படி இங்கே பாசிச அமைப்புகள் தங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டதோ அதே பாணியில் அவர்கள் இங்கே செயல்படுத்தி கொண்டு வருவது என்பதையும் ஊரெங்கும் அவர்கள் பள்ளிகள் நடத்தி கொண்டிருப்பது என்பதையும் தமிழ்நாட்டுக்குள்ளும் அவர்கள் மக்கள் மத்தியில் அவர்கள் பல்வேறு வகைகளில்
இந்துத்துவத்தை பற்றிய வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பது என்பதையும் அந்த வகையில் மக்களை பிரித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவது என்பதையும் இந்தியா புறாவிலும் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளை நடத்தி அவர்கள் சிறு குழந்தைகளுக்கே தங்களுடைய கருத்துக்களை பயிற்சி செய்வது என்பது பற்றியும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால்தான் இங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு பாசிசம் என்பது எவ்வாறு படிப்படி படிப்படியாக இங்கே கட்டமைக்கப்பட்டு இன்று மிகப்பெரிய ஆபத்தாக நம்ம வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நாம் இவர்களுடைய திட்டங்களையும் இவர்கள் எவ்வளவு நுணுக்கமாக தங்களுடைய செயல்பாடுகளை எந்தெந்த மட்டங்களில் செய்கிறார்கள் என்பதையும் எந்தெந்த துறைகளை அவர்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அனைவரும் இணைந்து செயல்படுவதன் ஊடாகத்தான் அவர்களை வெல்ல முடியும் என்று கூறி இந்த அநீதியை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி.